ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கீங்க, உங்களோட வேலையில இருக்கீங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட பிசினஸ் பண்றீங்க அப்படின்றப்போ, உங்க மேல தப்பே வந்து நீங்க பண்ணலனாலும் அந்த நான் பண்ணல அப்படின்றத நிரூபிக்க கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகாம இருக்கும். அதே மாதிரி சில நேரம் வந்து ரொம்ப உங்களை பிளேம் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களை அதிகம் நீங்க அது செய்யறது தப்பு இது செய்யறது தப்புன்னு தொட்டதெல்லாம் குத்தம் அப்படின்ற மாதிரி ரொம்ப உங்க மேல வந்து குறைகள் வந்து அதிகம் சொல்லிட்டே இருக்காங்க. பட் நான் வந்து அப்படி இல்லை, என்னோட நான் அப்படி தப்பு பண்ணல அப்படின்றது உங்களோட மனசுக்கு தெரியுது, ஆனா அதை வந்து உங்களால வெளியே நிரூபிக்க முடியல அப்படின்றப்போ இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் மாதிரி உங்களுக்கு அது வந்து சப்போர்ட்டை கொடுக்கும். இதுக்கு என்ன கார்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 180 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதற்கு கால் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, இது ரெண்டு கார்டு. உங்களோட நியாயங்கள் நிரூபிக்கப்பட்டதுக்கு நீங்க வந்து ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்க மேல போயிட்டு இருக்கு. சாரி சாரி சாரி, ஓகே சரி. இப்போ ரெண்டு கார்டு இருக்கு, உங்களோட வழக்குகள் வந்து உங்க மேல போடப்பட்டு இருக்கு, அதுல வந்து உங்களோட நியாயம் தான், உங்க மேல நியாயம் இருக்குன்னு தெரியுது, பட் அதை ப்ரூஃப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அந்த இடத்துல வருது. அப்படின்றப்போ நமக்கு சம்டைம்ஸ் வந்து என்ன பண்றதுனே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு கார்ட்ஸும் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணும். இந்த ரெண்டு கார்ட்ஸோட பேர் பாருங்க, ஜஸ்டிஸ் த ஹீரோபண்ட், இதுதான் ரெண்டு கார்டு, அது இதுதான் ரெண்டு கார்டு. ஸோ இந்த ரெண்டு கார்டையும் வந்து நம்ம யூஸ் பண்றப்போ நமக்கு அதுல மாற்றங்கள் தெரியும். இந்த ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட அடிக்கடி கண்ணில் எங்கே படுதோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெளியே போகிறீங்கல்ல, இந்த விஷயங்களுக்காக வெளியே போகிறீங்க, கோர்ட் கேஸ் விஷயமாக வெளியே போகிறீங்க, இல்லை இதை பற்றினா நான் இப்போ எந்த விஷயத்துக்காக இந்த கார்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் போகிறப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கார்டை கையில் எடுத்துகிட்டு போங்க, உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க, உங்களோட கூட வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது வந்து பொருள் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்குங்கன்னா அந்த பொருளுக்கு பக்கத்தில் வந்து இந்த கார்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கார்டு நீங்க அடிக்கடி பார்க்கணும், உங்களோட கூட இருக்கணும், அவ்வளவுதான். இதுலயே வந்து உங்களோட சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், அந்த நியாயம் வந்து நிரூபிக்கப்படும். அந்த சில மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் இருக்குல்ல, அடுத்தவங்க தப்பு பண்றாங்க, அந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அங்க எல்லாத்துக்குமே அந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்டிஸ் வந்து நீங்க பாப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, கூடிய சீக்கிரத்துல அந்த சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சூப்பர், ஓகே.